वेलकम टू तमिल किचन। तमिल किचन इनकी नम्बर वेंडक्का सांबार एप्पडी वैक्किरदुन्नु पाक्क पोरोम। अदुक्कु ओरु 100 ग्राम वेंडक्कावा नल्ला कळुवि कट पण्णि एडुत्तु वच्चुकोंग। ओरु टम्ளர் துவரம் பருப்பு, ரெண்டு தக்காளி, ஒரு 15 சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 8 பண்டு எடுத்து வச்சுக்கோங்க। இப்போ நம்ம எப்படி சாம்பார் வைக்க போறோம்னு பார்க்க போறோம். குக்கர்ல பருப்பெல்லாம் போட்டுக்கோங்க। பருப்போட ஆனியன், நறுக்கி வச்ச தக்காளி, பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க। மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க। சீரகத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க। தேவையான அளவு தண்ணி ஊத்தி இத ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு। இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, நான் எப்பவுமே பருப்பு வெந்த உடனே பருப்பு கடஞ்சிருவேன், இப்படி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க। ஏன்னா ஆனியன், தக்காளி இதெல்லாம் முழுசாக வச்சுன்னா குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, அதனால நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு மக்கு வச்சு இந்த பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க। இப்போ நல்லா மசிச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, கடாயை வச்சு வெண்டைக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சு। எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு தாளிக்கிறதுக்கு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க। எண்ணெய் இப்போ எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு। இந்த ஸ்டேஜ்ல ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க। கருவேப்பிலை போட்டுக்கோங்க। வெண்டைக்காவை இதோட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க। வெண்டைக்காய் வதங்கட்டும், நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு, இந்த நேரத்துல நம்ம கரைச்சு வச்ச புளியை இதுல ஆட் பண்ணிட்டு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். சாம்பார் பொடி இல்லாதவங்க மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட சாம்பார் பொடி இருக்கு, நான் திருச்சி வச்சிருக்கேன். அத சாம்பார் பொடி எப்படி செய்யணுங்கறத இன்னொரு வீடியோல நான் போடுறேன். 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. சாம்பார் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஏற்கனவே வேக வச்ச பருப்புல இத தூக்கி அப்படியே கொட்டிடுவோம். கொட்டி 2 விசில் வச்சு எடுத்துப்போம், நம்ம சாம்பார் ரெடி ஆயிடும். தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கிறேன். ஒரு 2 விசில் வேகட்டும், வெந்த உடனே நம்ம சாம்பார் ரெடி ஆயிடும். ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊத்தி வச்சிருக்கிறேன். இது ஒரு 2 விசில் வரட்டும். இந்த நேரத்துல நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிருக்கேன். இப்போ வெண்டைக்காய் வெந்து 2 விசில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மணமா வாசமா இருக்குது. சாம்பார் பொடி போட்டு வச்சாலே சாம்பார் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. இப்போ இதுல வந்து இதை நம்ம வேற பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலைய மேல லைட்டா தூவி விட்டுக்கோங்க. இப்போ வேற பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கேன். நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலைய லைட்டா அப்படி மேல தூவி விட்டு மூடி விட்டுருங்க. ரொம்பவே சுவையா இருக்கு. சாம்பார் பொடி போட்டு வெண்டைக்காய் சாம்பார் பொடி வச்சு பாருங்க. சாம்பார் பொடி எப்படி வைக்கணும் அப்படிங்கறத நான் இன்னொரு வீடியோல போட்டிருக்கேன். இந்த சாம்பார் உங்களுக்கு உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.